சேனல் பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருட்கள் மிளகு வெள்ளை போடு சீரகம் மஞ்சள் மல்லி கருவேப்பிலை கடுகு காயம் வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு தண்ணியில் புளி கொஞ்சோண்டு நம்ம ஊற வச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றக்கூடாது. இது வந்து பருப்பு கொட்டுக்கு, இது மற்றதெல்லாம் ரசத்துக்கு, இது தாளிப்புக்கு. நம்ம அரைப்பு வாங்க நீருக்கு நல்லா குறை குறைனா அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சதான் பட்ட டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரசத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. மிளகு மல்லி கொஞ்சம் நிறைய போடுங்க, மல்லியெல்லாம் நல்லது. பித்து இருக்கிறது கருவேப்பிலையும் போடுங்க, கருவேப்பிலை அரைச்சியே போட்டுருங்க நல்லது. தாளிக்கிறதுக்கும் போடுங்க, அரைக்கிறதுக்கும் போடுங்க. அப்புறம் மஞ்சள் போட்டுருங்க, காயம் அதிலே போட்டுருங்க. மிளகு கொஞ்சம் பார்த்து போடுங்க. குறை குறைனா அரைச்சாச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு. இப்படி ரெண்டு பருப்பு வரையும் நம்ம பருப்பு கூட்டுக்கு நம்ம வந்து பருப்பு எடுத்து தண்ணியை நம்ம உரிச்சு ரொம்ப தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருங்க. நல்லா கழுவி பருப்பை நல்லா கழுவி வச்சுருங்க குக்கரில் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தேவையான அளவு தக்காளி அரை கப்பு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் எடுத்துருங்க. மீதி தக்காளி ரசத்துக்கு, இது கூட வந்து நீங்கள் வெள்ளை கூடு தக்காளிங்க ரசத்துக்கு நீங்கள் வெள்ளை கூடு போட்டுக்கலாம். வெள்ளை கூடு கொஞ்சம் நிறையா போடுங்க. பூண்டை நிறையா போட்டால் நல்லது. பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காயம் மஞ்சள் பொடி மஞ்சள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் அப்புறம் காயம் சேர்த்துக்கோங்க. காயம் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு போட்டுலாம் அதனால் கொஞ்சம் நிறையா காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுங்க. நம்மளுக்கு ரசத்துக்கு தேவைப்படுறது நல்லது. மறுபடியும் நல்லா வேக வந்து தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம பருப்பு நம்ம ரசத்துக்கு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, தண்ணி நிறைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நம்ம நல்லா விசில் வச்சு வேக வச்சு அதை வச்சு எடுக்க போகிறோம். நல்லா வெந்து வந்துட்டு நம்ம பாருங்க, நல்லா வெந்துட்டு இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஒரு சட்டியில நம்ம இருக்க போறோம். தண்ணி மட்டும் இருக்க போறோம். தண்ணி இறங்கி புளி தண்ணியை ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் இருந்து பாருங்க, நேரில் கொஞ்சம் தண்ணி நம்ம அதில் இதில் இருந்து எடுத்துக்கணும். தண்ணி நிறைய பருப்பு உளுந்தாலும் பரவாயில்ல, தண்ணி உளுந்தாலும் பரவாயில்ல, சொப்பு தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் வடி, கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கட்டும். பருப்பு கூட்டில் கொஞ்சம் தண்ணி வேணும். ஸோ தண்ணி எடுத்துக்கிடுங்க. எடுத்தாச்சு கொஞ்சோண்டு பருப்பில் நம்ம கொதிக்க வச்சு உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஆக்சுவலாக நான் அதை உப்பு போடாத காமிக்கல, பட் நீங்கள் உப்பு போட்டுக்கிடுங்க. நல்லா வேகங்க தண்ணியை பாருங்கள். பருப்பு தண்ணி இது கூட நம்ம ரசத்தை புளி தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கரைச்சி வச்சு நல்லா புளி தண்ணியை நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளி அவ்வளோத்துக்குள்ள ஊற வச்சு நீங்கள் கரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டையுமே ரெண்டு தண்ணியுமே கொஞ்சம் நிறைய ஊற்றணும் நல்லது. ரசத்துக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டால் பிரச்சனை நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இது உள்ள பருப்பு உள்ள இது உள்ள பருப்பு இருக்கும். பருப்புக்குள்ளே பருப்பு இருந்தாலும் ரசத்துக்குள்ள பருப்பு வந்து தக்காளி மிக்ஸாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும், இந்த ரசம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வாங்க, நம்ம அந்த பருப்பு கூட்ட ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துடலாம். பருப்பு கூட தாளிப்பது என்னெல்லாம் தேவைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய், எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. சட்டி சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா நல்லா காஞ்சி வந்துட்டு நல்லா காஞ்சிட்டு ஏன்னா நான் கடுகு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கஞ்சி கடுகு நல்லா பொரிக்கிற பொரியிற டைமில் நம்ம அந்த வத்தல் வச்சுருக்கோம்ல உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நல்லா எண்ணெய் பொரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல வத்தல் காரத்துக்கு தகுந்த வத்தல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் அவ்வளோதான், இது தாளிச்சு கொட்டியிருந்ததில்ல. தாளிச்சு நல்லா இனிமேல் நல்லா ஒரு ரொம்ப அடுப்பில் வைக்காதீங்க, ரொம்ப கட்டியாயிரும். ஸோ கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி லைட்டாக நல்லா இருந்தால் தான் சாப்பிடக்கு டேஸ்டியாக இருக்கும். என்ன பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசத்து கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் கலரை பாருங்கள் அழகாக வந்துருக்குன்ட்டு.
மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியாலே நீங்கள் தூவி உங்களுக்கு கொத்தமல்லியாலே தூவி கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். பருப்பு கூட்டு ரெடி. பருப்பு கூட்டு ரெடி ஆகிட்டு சட்டி சட்டி நல்லா சூடாகி வருது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. நம்ம இதில் நம்ம வத்தல் ஆட் பண்ணிப்போம். வத்தல் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பிச்சு வச்சு வத்தல் இருக்குல்ல, காஞ்சி வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கணும். வத்தல் நல்லா நல்லா பாருங்கள், நல்லா பொரியுது. பொரிஞ்சோடனே நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு அந்த கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலையும் போட்டுருங்க, வத்தலுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம இதில் தட்டிடணும். அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மசாலா, ரசம் மசாலா. ஸோ அதுக்குள்ளே நேராக தட்டிடுங்க. குறை குறை நான் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றாமல். ஸோ ரெண்டு மூணு கிளறு மட்டும் கிளறுனா போதும், ரொம்ப இது ஜல்லி வெந்துடும். இதெல்லாமே அவ்வளோ ரொம்ப கருது விடக்கூடாது, கருதுனா நல்லா இருக்காது. ஸோ இந்த பாருங்கள், கொஞ்சம் ஒரு நல்ல வந்து ஸ்மெல் வரும் நம்மளுக்கு, அந்த வெந்த ஸ்மெல் வரும். ஸோ இது மாதிரி நம்ம அந்த பருப்பு ரசத்துக்கு நம்ம பருப்பு தண்ணியும் புளி தண்ணியும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டு மூட்டை நல்லா கிளறி விட்ருங்க. ஸோ அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணி போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிளறி விடுங்க, நல்லா அந்த இதாக தட்டி அந்த ஸ்மெல் ஓரளவுக்கு நின்றுட்டு அந்த வெந்த. இப்போ அந்த தண்ணி நம்ம கரைச்சிக்கோங்க, நல்லா ஆகிட்டு நம்ம அந்த புளி தண்ணியையும் அந்த பருப்பு தண்ணியையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட வேண்டியது, அவ்வளோதான். நல்லா ஒரு ஃபுல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னா ஒரு மீடியமாக இருந்தால் போதும். ஸோ இது மாதிரி நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, தக்காளி வந்து ரசத்துக்கு எல்லாரும் பிணைஞ்சு போடுவாங்க. பட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி, நல்லா சின்ன சின்ன பீசஸ் ஸ்லைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளிக்கு அந்த பாருங்கள் பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளியில் ஆட் பண்ணிக்கிடணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி அரைச்சி வச்சாச்சு, அதை போட்டாச்சு. தக்காளி அரைச்சி தக்காளியால் போட்டாச்சு. இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பருப்பு ரசத்துக்கு இந்த பருப்பு கூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணியுமோ நம்ம அவ்வளோத்துக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவோம், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அது மாதிரி ரொம்ப கட்டியாக ஒரு ரசம் அளவு கட்டியாக இருக்குது. இந்த டைமில் பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான உப்பு பண்ணிக்கோங்க. உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரசம் வந்து கொதிக்க கடுத்துருமாங்க. ஸோ ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு மாதிரி முறை கட்டி வந்த உடனே ஸ்டவ் நீங்கள் அணைச்சிடணும். ஸோ கொஞ்சம் சிம்மில் ஸ்டவ் வந்து கரெக்டாக வச்சுருங்க. அதில் வந்துட்டு என்ன முறை வருது பாருங்கள், நம்ம ரசம் ரெடி. ரொம்ப கொதிப்பு வர்றதுக்குள்ளே நீங்கள் ஸ்டவ் அணைச்சிடணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். முடிஞ்சிட்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ரசம், பருப்பு ரசம், பருப்பு கூட்டு ரெடி. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டியாக நல்லா இனியாக இருக்கும் ரெடி. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.